குடியுரிமை திருத்தச் சட்டத்தால் இந்தியாவில் உள்ள அகதிகள் அனைவருக்கும் குடியுரிமை கிடைக்க வழி ஏற்படும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருக்கிறார். கொல்கத்தாவில் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு ஆதரவாக நடத்தப்பட்ட பேசிய அவர், மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குடியுரிமை திருத்தச் சட்டம் அகதிகளுக்காக பிரதமர் நரேந்திர மோடி அளித்த பரிசு என்று குறிப்பிட்டார். இந்த சட்டத்தால் நாட்டில் உள்ள அகதிகள் அனைவருக்கும் குடியுரிமை கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். குடியுரிமை திருத்தச் சட்டம் குறித்து சிறுபான்மையினரிடையே எதிர்க்கட்சிகள் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்தி வருவதாகவும், இந்த சட்டம் குடியுரிமையை கொடுப்பதற்காக கொண்டுவரப்பட்டதே தவிர யாருடைய குடியுரிமையையும் பறிப்பதற்காக அல்ல என்றும் தெளிவுபடுத்தினார். மம்தா தீதி, ஏ மேரே நாம் சூத்ர ஔர் மதுவா பரிவார் கே தலித் பாயியோனே ஆப்கா க்யா பிகாடா ஹை, க்யா பிகாடா ஹை. हम उनको नागरिकता देना चाहते हैं, आप क्यों विरोध कर रही हो, क्यों आपको ये अपने नहीं लगते हैं, आपको घुसपैठिए ही अपने लगते हैं, आपको जो लगे वो लगे, मैं बताने आया हूं, 70 साल से जो शरणार्थी भाई यहां आए हैं, हम उनको नागरिकता देकर रहेंगे, उनको सम्मान देकर रहेंगे. முன்னதாக ராஜர்ஹாட் என்ற இடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய பாதுகாப்பு படையான NSGக்கு புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டடத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தீவிரவாத செயல்களை ஒடுக்குவதில் எந்தவொரு சமரசமும் செய்து கொள்ள மாட்டாது என்றும், இதனை உறுதிப்படுத்தும் வகையில் தேசிய பாதுகாப்பு படை நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நாட்டின் அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்த முயல்பவர்களுக்கு தேசிய பாதுகாப்பு படை தக்க பதிலடி கொடுத்து வருகிறது என்றும், இத்தகைய சமூக விரோத செயல்களை தேசிய பாதுகாப்பு படையினர் உறுதியுடனும் தீரத்துடனும் முறியடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். लोकार्पण और भूमि पूजन एक ही कार्यक्रम के माध्यम से हो रहा है. एनएसजी के सभी जवानों को इतना ही सुनिश्चित करना चाहता हूं कि 5 साल के अंदर एनएसजी ने भारत सरकार से जो अपेक्षाएं रखी है, वो सारी की सारी अपेक्षाओं की पूर्ति मोदी जी के नेतृत्व में भारत सरकार सुनिश्चित रूप से करेगी और इसको परिपूर्ण व्यवस्था वाला कमांडो फोर्स बनाने के लिए हम आगे बढ़ेंगे.